நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாள்தோறும் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே பெரியவர் வாழ்க்கையிலே நடந்த அற்புதமான பல சம்பவங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இப்பொழுது ஒரு சம்பவம், இந்த சம்பவமும் நல்ல சிந்தனைகளை நமக்கு தரக்கூடியது. என்னுடைய நோக்கமே சம்பவத்தை சொல்றது மட்டும் கிடையாது, அந்த சம்பவத்தின் பின்புலத்தில் நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, அந்த புரிந்து கொண்டதை பிறருக்கு சொல்லுவது அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம். இங்கே செட்டிநாடு, காரைக்குடி பகுதியை செட்டிநாடு என்று சொல்லுவார்கள். இந்த பகுதியிலே வசிக்கின்றவர்கள் நகரத்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற செட்டியார் பெருமக்கள். இவர்களை நினைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்மளால மறக்கவே முடியாது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சைவம் தழைப்பதற்கு இவர்கள் மிக பெரும் தொண்டாற்றியவர். இவர்கள் எங்கே வசித்தாலும் ஒற்றுமையோடு கூடி வசிப்பார்கள். அடுத்து அங்கே தங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை இவர்கள் கட்டமைத்துக் கொள்வார்கள், ஒரு குளத்தை. பக்தி இவர்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. அடுத்து எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் நமச்சிவாய என்று சிவநாமத்தை சொல்லிவிட்டுத்தான் செய்வார்கள். இன்னும் எல்லாத்துக்கும் மேலாக நெற்றியிலே நீரணியாத ஒரு நகரத்தாரை பார்க்க முடியாது. ஒரு சிறு காகிதத்துல ஒரு குறிப்பு எழுதி தர வேண்டும், ஒரு துண்டு சீட்டு, அந்த துண்டு சீட்டில ஒரு முகவரி எழுதி தர வேண்டும் அல்லது ஒரு குறிப்பு எழுதி தர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த துண்டு சீட்டுக்கு மேல பிள்ளையார் சுழி போட்டு சிவமயம் என்று எழுதிவிட்டு பிறகுதான் எழுதுவார்கள். அந்த அளவிற்கு தங்களையும் பக்திக்கு ஆளாக்கி கொண்டு, தங்கள் சமூகத்தையும் பக்தியிலே வைத்துக் கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக அறத்தொண்டு, சமூக தொண்டு, ஆலய தொண்டு, இதை பிரமிப்பிக்க தளவிலே ஆற்றியவர்கள். அவர்களுக்கு பெரியவாளுக்கு வந்து நகரத்தார் சமூகத்தின் மேல வந்து ரொம்ப பெரிய மதிப்பும் ஈடுபாடும் உண்டு. அதே போல நகரத்தவர்களுக்கும் பெரியவா மேல ரொம்ப ஈடுபாடும் பக்தியும் உண்டு. இந்த நகரத்தார் பகுதியைச் சேர்ந்ததுதான் இளையாத்தங்குடி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்க காஞ்சி மடாதிபதிகளில் ஒருவர் அங்கே வந்து சமாதி ஆகி இருக்கிறார். அங்கு அவர் இருக்கும் பொழுதே அவருக்கு முக்தி கிடைத்து விட்டது. அதனால அங்கேயே அவருக்கு வந்து பிருந்தாவனத்தை அமைத்து அங்கே வந்து கோவில் கட்டி, இன்றைக்கும் அங்கே வந்து காஞ்சி மடத்தின் சார்பினிலே வழிபாடுகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மகா பெரியவருக்கு வந்து இளையாத்தங்குடி போறது அப்படிங்கிறது வந்து தன்னுடைய பராபர குருவினுடைய ஆலயத்திற்கு, பராபர குருவினுடைய இருப்பிடத்திற்கு செல்வது போன்ற ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால அதே மாதிரி இளையாத்தங்குடிக்கு பெரியவா வந்து தங்கிட்டான்னு சொன்னா, நகரத்தவர்கள் அத்தனை பேரும் வந்து அவரை பார்ப்பது, ஆசீர்வாதம் பெறுவது அப்படிங்கிறதும் நடக்கும். வெறும்னா போய் தங்கினேன்னு இல்லாம போன இடத்துல மிக அற்புதமான நிறைய நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக பெரியவா இருப்பான். பெரியவா வரான்னு சொன்னாலே கோவில்லாம் சுத்தமாகும், மழை பெய்து குளத்துல ஜலம் தேங்கும், அப்புறம் போக்குவரத்து அதிகரிக்கும், எல்லாரும் வந்துட்டு போவா, அதனால ஒரு சந்திப்பு நிகழும். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பெரியவாய மையமாக வைத்து அந்த இடத்துல சந்தித்துக் கொள்வார்கள். அடுத்து சில நேரங்கள்ல வந்து நல்ல இசை நிகழ்ச்சி நடக்கும். அங்க வந்து அறியக்கூடிய ராமானுஜெயங்கார் அந்த பகுதி தான், அவரும் பெரியவாளை பார்க்க வரும் பொழுது அவரை கூப்பிட்டு பாட சொல்லுவார். குறிப்பாக வந்து சுப்பிரமணிய புஜங்கத்தை வந்து அதனுடைய பொருள் பிசகாமல் பாடுவதுல ராமானுஜெயங்கார் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு நாள் நீ சொல்லு அப்படின்னுவார். இசை என்கின்ற ஒரு மிகப்பெரிய விற்பன்னர். இதெல்லாம் வந்து இளையாற்றங்குடி செல்லுகையில அங்கே நடக்கின்ற விஷயங்கள். இப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பெரியவாளுக்கு வந்து ஒரு உயர்ந்த மாம்பழங்கள் வந்து ஒரு கூடையில வருகிறது. ஒரு பக்தர், ஒரு பணக்கார பக்தர் நல்ல மாம்பழங்களா வாங்கி கொண்டு வந்து பெரியவருக்கு கொடுக்குறார். அவருக்கு வந்து என்ன எண்ணம் அப்படின்னு சொன்னா, பெரியவா அதை சாப்பிடணும் அப்படின்றது அவரோட ஒரு ஆசை. பெரியவா வந்து ஒரு துண்டு சாப்பிடுவா அவ்வளவுதானே தவிர, நம்மளை போல வக்கனையா ஒரு பழத்தை எடுத்து அப்படியே ஒரு முழு பழத்தை சுவாகா பண்றது அப்படிங்கிறது நம்ம சாப்பிடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு தான் மாம்பழம். ஆனால் அவர் பற்றற்ற சன்னியாசி, அவர் வந்து இந்த ருசிக்கோ இதுக்கோ எல்லாம் அடிமைப்பட்டவர் கிடையாது. அதுக்காக அன்பா கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்ல மாட்டார். ஆகையினால ஒரு கூடை கொடுத்தாலும் ஒரு துண்டு பழம் அதுதான் அவர் சாப்பிடக்கூடியது. இது அந்த அன்பருக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார், அவர் வந்து பெரியவா சாப்பிடணும், அது வந்து அனாவசியமா வந்து
அங்க இருக்கக்கூடிய மடத்துல நிறைய பேர் இருக்கா, அவ அவர்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடக்கூடாது அப்படின்லாம் அவருக்குள்ள ஒரு என்ன, நாம கொடுக்கறது வந்து நேரா பயன்படணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு விருப்பம். இப்ப நாமளே கூட கோயில்ல வந்து சில நல்ல காரியங்கள் பண்ணும் பொழுது அது கரெக்டா சுவாமிக்கு போய் சேர்றதா இல்ல இடையில யாராவது எடுத்துட்டா என்ன பண்றதுங்கிற கவலை நமக்கும் இருக்கும். நம்ம அதெல்லாம் கூர்ந்து கவனிப்போம். இதெல்லாம் நம்ம வழக்கம். அந்த மாதிரிதான் அவர் அவரை நான் தப்பு சொல்லல, அவர் அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு அந்த மாம்பழங்களை தந்திருக்கிறார். அப்ப ஒரு வார்த்தை அவரை மீறி வந்துடுறது, ஜாக்கிரத இந்த பழங்களை வந்து பெரியவாளுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன், மடத்து பெருச்சாளிகளுக்கு இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தைய அவர் சொல்லிட்டார். மடத்து பெருச்சாளிகள் சாப்பிடாதபடி பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். பெருச்சாளிகள்னு அவர் யார சொல்றார் அப்படின்னா, மடத்துல எத்தனையோ பேர் இருக்கா, கூட நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு யாராவது எடுத்துன்னு போயிடுவா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கலாம். பெரியவாளுக்கு இது வந்து யாரும் சொல்லல. ஆனால் அந்த அன்பர் பெரியவாளை தரிசனம் செய்ய வரும்பொழுது பெரியவா வந்து அவர்கிட்ட தைரியமா சொல்றார். இந்த மாதிரி அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் குறிப்பிடுகிறார், மாம்பழம் எல்லாம் கொடுத்துருக்க போல் இருக்கு, இந்த மடத்திலேயே ஒரு பெரிய பெருச்சாளியாருன்னு அது நான் தான் அப்படிங்கிறார். அதாவது தொட்டு காமிச்சிட்டார், நீ பேசினது எனக்கு தெரிய வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெரிய பெருச்சாளி அப்படின்னு தன்னைத்தானே அவர் தாழ்த்தி கொண்டதன் மூலம் அவர் அதை மட்டும் உணர்த்தல. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கு இல்லையா, சராசரி சிந்தனை, சாமானியப்பட்ட மனிதர்களுக்கு வந்து போகின்ற சிந்தனை, அதை திருத்தணும் இல்லையா, அதுக்காக அப்படி தொட்டு காட்டுறார். அவருக்கும் புரிஞ்சுடுது நாம சொன்னது பெரியவாளுக்கு, பெரியவா காதுக்கு அது தீர்க்க தரிசனத்தாலே வந்து சேர்ந்து விட்டது, அதை அவர் தொட்டு காட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றார், எனக்குன்னு சொல்லி கொடுத்துட்டா அது என்னோடது, அதை நான் பாத்துக்கிறேன், அதை நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, அவ்வளவு பழங்களையும் அவர் முன்னிலையில எடுத்து வர சொன்னார். எடுத்து வர சொல்லி பக்கத்துல ஜன்னல், அந்த ஜன்னல் வழியா அப்படி வெளியில பார்த்த பொழுது நிறைய நரிக்குறவ பெருமக்கள் அங்கே வந்திருந்தார்கள். நரிக்குறவ பெருமக்களை பற்றி நமக்கு தெரியும், அவர்கள் ஊர் ஊராக போகின்றவர்கள், ஊசி பாசி இவைகளை விற்கின்றவர்கள். அவர்கள்கிட்ட என்ன ஒரு ஆச்சரியம் சொன்னா, அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு மொழி, அவர்களுக்கென்று சில பிரத்யேகமாக கட்டுப்பாடுகள், இதெல்லாம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு வந்து எச்சில் அப்படிங்கிறது வந்து கிடையாது, சொல்ல போனால் எச்சில் தான் அவர்களுக்கு உச்சிஷ்டம். இது அவர்கள் தங்கள் வரையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் சார்ந்த ஒன்று. இன்றைக்கு அதுல நிறைய மாற்றம் ஏற்பட்டு இன்றைய நாகரிக வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம், கலாச்சார மாற்றம், பொருளாதார வளர்ச்சி இவைகளினாலே இன்றைக்கு அந்த விஷயத்துல மாற்றம் வந்து விட்டது. நான் சொல்றது இன்றைக்கு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அதனால அவர்கள் வந்து வெளியில மடத்துல வந்திருக்காங்க, இப்ப மடத்துல எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, நிறைய எச்சரில் விழும், நாம சாப்பிடுறதுக்கு நிறைய சோறு கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில அவர்கள் வந்து தெருவிலே நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். அது ஜன்னல் வழியாக தெருகிறது. பெரியவா என்ன சொல்றா, அவள் எல்லாம் வர சொல்லு அப்படிங்கிறார். அவர்கள் அத்தனை பேர் வரும்பொழுது ஜன்னல் வழியாக ஒவ்வொரு பழத்தையும் அவர்களுக்கு இவர் தருகிறார். அவர்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த பழத்தை எல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறார்கள், அவர்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி. அப்ப பெரியவா சொல்றா, இவாளுக்கெல்லாம் யாராவது ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கி தருவாளா, நம்ம என்னைக்காவது இவாளை பார்த்துட்டு ஒரு கடையில போய் வாங்கிட்டு வந்து இவாளுக்கெல்லாம் நம்ம கொடுப்போமா, இவர்கள் முகத்தில் தெரிகின்ற ஒரு சந்தோஷத்தை பார், இந்த சந்தோஷத்தினுடைய பயன் உனக்கு தான், நான் வந்து இந்த இடத்துல ஒரு கருவி மாதிரி வந்து செயல்பட்டிருக்கேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இந்த சம்பவத்துல ரெண்டு விஷயங்களை அவர் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது நாம வந்து ஒரு காரியத்தை செய்ய முடிவு செய்து விட்டால் அதுல வந்து நாம் சில, அதாவது சில கட்டுத்திட்டங்களை நாம நமக்குள்ள உருவாக்கி கொண்டு இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சில வரையறைகளை செய்து கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, பெருச்சாளின்னு சொல்றது போன்ற அந்த விஷயங்கள். அடுத்து ஒரு தருவது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தருவதும் ஒண்ணுதான், இவா எடுத்துக்க கூடாது அவன் எடுத்துக் கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது இறைவன் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கான். அப்போ எல்லாருக்கும் ஒரு திருப்தி ஏற்படும் பொழுது அது இறைவனுக்கு ஏற்பட்ட திருப்தி, இறைவனுக்கே திருப்தியை நாம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னும் பொழுது அது நம் கணக்கில், நம் வகையில், நாம் நம்முடைய ஒரு புண்ணிய செயலாக அது ஆட்டோமேட்டிக்கா மாறுறது. ஒரு கோணத்துல யோசிச்சு பார்த்தா இது ஒரு விஞ்ஞானம், கூட்டி கழிச்சா கணக்கு சரியா இருக்கு. அதனால நாம வந்து அறியாமையினாலேயும் பழக்க வழக்கங்களினாலேயும் நாம் சில நேரங்களில் சரியாக சிந்திக்காமல் பேசி விடுகிறோம்.
அடுத்தது நாம் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நம்ம குறுகின போக்கோடு இருக்கிறோம். அவர் அந்த குறுகல் போக்கை உடைக்கிறார். உடைத்து விட்டு நான் எல்லாரையும் சமமா பார்க்கிறேன் அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டுகிறார் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.